श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतत्ल दशमस्कन्धत्ल कृष्णावतार घट्टत्ल नाम पातम् अदल कडसियः இந்த தசமஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தில் சொல்ற விஷயத்தை நாம பார்க்க போறோம். பெருமாளுடைய மாய பெண்ணாக பிறந்த யசோ வசுதேவர் நந்தகோகுலத்தில் யசோதைக்கு பெண்ணாக பிறந்த அந்த குழந்தைய தேவ மாயைய தான் எடுத்து வந்து கண்ணனை நந்தகோகுலத்துல விட்டுட்டு யசோதையினுடைய இதுல விட்டுட்டு இந்த சமயத்துலதான் திருப்பி வந்த பிற்பாடு பழைய நிலை அடைந்த உடனே கம்சன் இடத்துல போய் சொன்னான்றதெல்லாம் நாம பார்த்தோம். கம்சன் வந்து அவரிடத்துல சொல்ற கம்சன் சொல்ற இது ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், தேவகீரனத்துல தெய்வம் கூட போய் சொல்லுன்றது எனக்கு இத்தனை நாளா தெரியாது, இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், இந்த அசரீரி வாக்கு கூட பொய் சொல்றது, உனக்கு எட்டாவதா பிள்ளை பிறக்க போறதுன்னு சொன்னது போக பெண்ணா பிறந்திருக்குன்றது இருக்க, இது தெய்வமே பொய் சொல்றதுன்ற மாதிரி இருக்கேன்னு எல்லாம் சொல்லி சொன்ன. அப்போ இந்த குழந்தை சொல்லித்துன்றத ஏற்கனவே நாம பார்த்தோம். இப்ப இந்த பெண் குழந்தைய கம்சன் அந்த ரெண்டு காலையாலையும் அந்த குழந்தைய வதம் பண்றதுக்கு பிரவர்த்திக்கிறான், முயற்சிக்கிறான். அப்ப அந்த பெண் குழந்தை சொல்றது, அகம் அசேஷ சுராசர மோகனி யவனிகா மது கைடபமர்தினா பிரபல சும்ப நிசும்ப நிரூதனே பிரணிஹிதாக தயா தவகிம் மயா. இப்போ நான் தேவதைகள் அசுரர்கள் எல்லாரையுமே நான் மோகத்துல வீழ்த்துபவன், அவளை மோகிக்கும்படியாக பண்றவள் நானே, எம்பெருமானுக்கு ஒரு யவனிக்க ஒரு திரை மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன் நானே. ஆகையால பெருமாள் என்ன பண்றாருனாக்க, யாரெல்லாம் மோகிச்சவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் தன்னுடைய பெருமாளுடைய ஸ்வரூபத்தை இயல்பான ஸ்வரூபத்தை அறிஞ்சிக்க முடியாதவர்களாக அவள்லாம் இருந்துருக்கான். இப்போ அவள்லாம் இந்த சும்பன் நிசும்பன்றவள்லாம் கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாதவளாக அவள்லாம் இருந்துருக்கான். அப்படி இருக்கே நீ என்ன பண்ணிட முடியும், உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த மாய பெருமாளுடைய மாய சொல்ற பெண் குழந்தையாக இருந்தது. இதோட இன்னொன்னும் நீ தெரிஞ்சுக்கோ என்பதாக, வசதி நந்த கிருஹே விபுதத்விஷாம் தமயிதா வசுதேவ சமுத்பவ அயமசௌ தவ நாசயிதேதி சா தரமுதிர்ய ஜகாமயதேப்சிதம். வசதி நந்த கிருஹே, நந்தகோகுலத்துல அந்த இடத்துல வசுதேவ சமுத்பவஹா, உண்மையில வசுதேவத்திலேருந்து பிறந்தவராக இருந்திருக்கிற கண்ணன் அந்த நந்தகோகுலத்துல வாசம் பண்ற. அயமசௌ தவ நாசயிதா, இந்த கண்ணன் தான் உனக்கு அழிவை ஏற்படுத்த போறான். இப்படி ரொம்ப சுலபமா சொல்லிட்டு தான் பாட்டுக்கு அந்த மாய அது எங்க இருக்கணுமோ அங்க பட்டு போயிட்டாளாம், அவள் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்றது சுவாமி தேசிகன் யாராபிரியத்துல சொல்ற ஒரு ஸ்லோகங்கள். அத்தமாக இப்ப இந்த சமயத்துலதான் பாகவதத்துல கம்சன் சொல்ற வார்த்தையை பார்த்தோம். நாம கம்சன் வந்து, ஐயோ
இது ஒண்ணே போய் இந்த மாதிரி சிறையில் இட்டு இவ்வளவு சிரமத்தெல்லாம் நான் ஏற்படுத்திட்டனே ஆகையால இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் விடுவிச்சிறேன்னு விடுவிச்சிட்டு தான் பார்த்தோம் क्षमध्वं मम दौरात्म्यं साधवो बन्धुवत्सलाः इत्युक्त्वा अश्रुमुखः पादौ स्यालस्व स्वस्रोः अथाग्रहीत् स्यालस्वस्रोरथाग्रहीत् क्षमध्वं मम दौरात्म्यं ना पण्णिन ஒரு தீய செயல்கள் அந்த தீய செயல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ண ஜலத்தோட கூட தேவகி வசுதேவர் இவ ரெண்டு பேருடைய காலிலையும் விழுந்தானோ கம்சன்னு சொல்லி சொன்னார் அதோட இல்லாத அவளுக்கு அந்த சங்கிலி எல்லாம் விடுவிச்சு எல்லாம் பண்ணனா ஆனா வசுதேவரை பொறுத்த வரைக்கும் பெருசா ரொம்ப சந்தோஷமும் படல பெரிய துக்கமும் படல அவருக்கு தெரியும் ஏற்கனவே முதல் குழந்தையும் போது அவன் எப்படி நடந்துட்டான்றதெல்லாம் தெரியும் சரி இது என்ன பண்ண போறானோ சரி இப்ப நமக்கு அனுப்பிச்சு விடுறானா நாம போவோம் அப்படின்ட்டு போனேன் சோக ஹர்ஷ பயத்வேஷ லோப மோக மதான்விதாக மிதோ கிரந்தம் நபசியந்தி பாவைர் பாவம் பிருதக் திருஷா ஏவமேதன் மகாராஜா யதா வதசி தேகினாம் அஜான பிரபவாக அகந்தீஹி அகந்தீ ஸ்வபரேதி பிதா யதா இப்போ இந்த இடத்துல சொல்லச்சு வசுதேவரே சொல்லி சொல்ற ஹே மகாபாகா நீ எப்படி நீ என்ன சொல்றையோ அது அது வாஸ்தவம்தான் நீ தெரியாத பண்ணிட்டதுன்றதுலாம் விஷயம் இப்போ தேகினாம் அகந்தீஹி அகந்தா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கு அகந்தீகின்றது இருக்க அதாவது அகம் ஹதஹா அப்படின்னு இந்த ரூபமாக இருக்கக்கூடியது இது வந்து அஜானத்தினால ஏற்படுறது அதாவது தேகாத்ம பிரமத்தினால ஏற்படுறது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதுனால ஏற்படுறது ஆகையால அகந்தீகி இந்த தேகாத்ம பிரமம் கணக்கு போயிடுத்துனாக்க நமக்கு க்ஷேமம் ஏற்படும் இந்த அகங்காரம் மமகாரம் போயிடுத்துனாக்க இந்த சத்ரு ஒத்தன் நமக்கு வேண்டியவன் ஒத்தன் வேண்டாதவன் இவன் எதிரி இவன் நண்பன் என்பதெல்லாம் எதனால ஏற்படுறதுனாக்க இந்த அகந்தீகி இந்த அகங்கார மமகாரங்கள்னால தான் ஏற்படுறது சரி ஆகையால இந்த மித்திரனுக்கு வரைச்சு மித்திரனும் மித்திரனா இருக்கிறவனை லாலனம் பண்றோம் சத்ருவா இருக்கிறவனுக்கு துன்புறுத்துறோம் இது எல்லாமே இது எல்லாவற்றுக்கும் மூலமே அகங்காரம் மமகாரம் தான் வசுதேவர் சொல்ற சொல்லிட்டு சரி நீ அகங்காரத்தினால ஒரு தௌராத்மியம்னு நீ சொன்ன இல்லையோ அது வாஸ்தவம் தான் அந்த தௌராத்மியத்தினால நீ இப்படி நடந்துட்டேயானாலும் கூட அத புரிஞ்சுட்டு இப்ப விடுவிச்சாலும் கூட இதுக்காக பெருசா சந்தோஷப்படலையா தேவகியும் வசுதேவரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்க சொல்லியிருக்கா அந்த இடத்துல தானும் இருந்துருக்கேன்னு சொல்லி சொன்ன இது ஒரு பாகம் இந்த நடந்த சமாச்சாரம் முழுக்க ராத்திரி நடந்திருக்குது இது படுக்கையில படுத்திருந்தவன் உடனே ஏந்து ஓடி வந்துட்டான் கம்சன் அதனால யாருக்கும் மந்திரிமார்களுக்கெல்லாம் கூட என்ன நடந்ததுன்றது தெரியாது இப்ப மறுநாள் ராஜசபைய கூப்பிடுறான் அந்த சபையில நடந்த விஷயத்தெல்லாம் கம்சன் சொல்றான் கம்ச ஏவம் பிரசன்னாபியாம் விஸ்ரப்தம் பிரதிபாஷிதாம் தேவகி வசுதா வசுதேவாபியாம் அனுஜாத்தோ அவிசத் கிரகம் தேவகி வசுதேவரை நீங்க சௌக்கியமா இருங்கன்னு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு கம்சன் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தானா தஸ்யாம் ராத்திரியாம் மதீதாயாம் கம்ச ஆயு ஆகூய மந்திரினா பாதராத்திரிக்கு போய் என்னத்துக்கு மந்திரிகள்லாம் கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் பெரிய எமர்ஜென்சி இல்லை இப்போ இன்னும் தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் கூட்டு எல்லாரையும் கூட்டு அங்க நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லி சொல்றான் அப்போ அந்த யோகமய எட்டாவது குழந்தை கண்ணன் புருஷனா பிறக்கல இந்த இடத்துல யோகமாய தேவகிக்கு பெண்ணு தான் பிறந்தது
அதுவும் சொல்லிட்டு போயிடுத்து எனக்கு மிருத்யுவாக இருக்க போறவன் எங்கேயோ நந்தகோகுலத்துல அவன் வளர்ந்துட்டு இருக்கான் வளரப்போறான்னு சொல்லிட்டு பட்டு போயிடுத்து இதுதான் நடந்தது ஆகர்ணிய பர்துர்கதிதம் தமோச்சோர் தேவசத்ரவஹாம் தேவான் பிரதி கிருதா புருஷ தைத்தேயா நாதிகோவிதாக இத சொன்ன உடனே அந்த மந்திரிமார்கள்லாம் கம்சனிடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாளாம் அதுல என்ன விஷயம்னாக்க மந்திராலோசனை எதுக்கு பண்றதுன்றத முதல்ல பார்க்கணும் மந்திராலோசனை எதுக்கு பண்றது ஒரு விவேகத்தோட இது பண்ணா நல்லது இது பண்ணா கெட்டதுன்றத நமக்கு தெரியாத விஷயத்தையும் அவ சொல்லி ஒரு விவேகத்தோட மந்திரிமார்கள் நடந்து பாருன்றதுக்காக தான் மந்திராலோசனையே பண்றோம் இதுல வரக்கூடிய சாதகம் பாதகங்கள் ரெண்டையும் பராமர்சம் பண்ணி சாதகாம்சம் அதிகமா இருந்ததுனாக்க அந்த செயல்ல ஈடுபடுறது பாதகாம்சம் அதிகமா இருந்ததுனாக்க அந்த செயல்ல விட்டுடுறது அந்த காரியத்தை பண்றதுல இருந்து விட்டுடுறதுன்றத பார்க்கணும் ஆனா கம்சனுக்கு மந்திரியா வாய்த்தவர்கள் எல்லாருமே ராட்சசால் தானே வேற யார் இருப்பா அவளுக்கு அவளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு என்ன எண்ணம்னாக்க தேவதைகளுக்கு எதிராக இருக்கிறதுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவளுக்கு அப்போ அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துடுத்துனாக்க அவளால எந்த விஷயத்தையும் பராமர்சம் பண்ண முடியல அதாவது இது நல்லது இது கெட்டது இதை செய்யலாம் இதை கூடாது இதுல இது சாதகம் இருக்கு இதுல பாதகம் இருக்கு இப்படி எந்த விதமான பராமர்சமும் பண்ண முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கோம் நாம ஒருத்தரை பாக்குறோம் பார்க்கச்சு நாம கணக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அவளை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாமல் இவாளெல்லாம் நமக்கு எதிரின்னு நாம தீர்மானம் பண்ணிட்டோமானாக்க அப்புறம் நம்ம பண்ற செயல்கள்ல இந்த செயலை பண்ணலாம் கூடாதுன்ற அந்த விவேகமே இருக்கவே இருக்காது ஏன்னா அது போயிட போறது நீ ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்ட அது நல்லதா கெட்டதான்னு பார்க்காதையே தீர்மானம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உன் திருஷ்டியில எல்லாமே தோஷமா தான் படுமே தவிர ஒருத்தன் கெட்டவன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா உன் திருஷ்டியில எல்லாமே தோஷமா தான் படும் ஒருத்தன் நல்லவன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னாக்கா அவன் தப்பு பண்ணான்னா கூட அது தோஷமா உனக்கு படாது இது மத்தியஸ்தாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வராது மத்தியஸ்தாளா இருக்கிறவா அவளுடைய செயல்களை பார்த்து இதுல விவேகம் இது சாதக பாதகத்தை பார்த்து சொல்றவா ஆனா கம்சனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் அந்த தேவதைகள் இடத்துல ஒரு வெறுப்பு உடையவர்கள் தான் தேவதைகளுக்கு எதிரியாக இருக்கிறவளா இருக்கிறதுனால இந்த கம்சனுக்கு அவ எப்படி எல்லாம் ஆலோசனை சொன்னான்றத பார்க்கணும் பாகவதத்துல ஏவஞ்சே தர்ஹி போஜேந்திர புறக்ராம விரதாதிஷும் அநிர்தசான் நிர்தசான் அனுஷ்யாமோத்ய வைசிசூனு இது என்ன மாதிரி ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உபாயத்தை சொல்லி சொல்றா ஏவன் சேத் இப்ப கம்சனுக்கு மிருத்யுவாக இருக்கிறவன் நந்தகோகுலத்துல வளர்கிறான் இப்ப நந்தகோகுலத்துல வந்து குழந்தையா அவன் பிறந்திருக்கான் சொல்லியாச்சுனாக்க இப்ப இந்த அசரீரி வாக்கினுடைய வார்த்தையை நாம அங்கீகாரம் பண்ணிக்கணும் ஏவன் சேத் இப்படி கணக்கு இருந்துருத்தோம்னாக்க பட்டணத்திலேயாக இருக்கட்டும் நகரத்திலேயாவது இருக்கட்டும் கிராமத்திலேயா இருக்கட்டும் இல்ல இடச்சேரியில இருக்கட்டும் எந்த இடத்துலயாவது எல்லா இடத்துலையும் குழந்தைகள் இருந்ததுன்னா அத்தனை குழந்தைகளையும் வதம் பண்ணிடுவோம் அந்த குழந்தைகள் பல்லு முளைச்ச குழந்தைகளாக இருந்தாலும் சரி பல்லு முளைக்காத சின்ன குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி எல்லா குழந்தையும் வதம் பண்ணிடுவோம் இப்ப நந்தகோகுலத்துல அந்த கம்சனை அழிக்கக்கூடிய குழந்தை அங்க வளர்றான்னு சொன்ன எந்த குழந்தைன்னு நமக்கு தெரிய போறது நமக்கு தெரியாது இல்ல ஆகையால எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளையும் வதம் பண்ணிடுவோம் கிமுத்யமை கரிஷ்யந்தி தேவா சமரபீரவஹாம் நித்யம் உத்விக்ன மனசஹாம் ஜாகோஷே தனுஷஸ்தவ தேவதைகள்லாம் உன்னோட சண்டை போடுறதுக்கு அவள்லாம் ரொம்ப பயப்படுறா என்ன சமரபீரவ ஏன்னா
கம்சன் வந்து தேவதைகள் எல்லாம் கூட அழிச்சுடுற ஒரு சாமர்த்தியம் பராக்கிரமத்தோட இருந்திருக்கேன். கிருணிகசிப்பு ராவணன் இவெல்லாம் தேவதைகள் அசுரால இருந்தா கூட இவளோட பலமுறை தேவதைகளோட சண்டை போட்டு தேவதைகளுக்கெல்லாம் பரிபவம் ஏற்பட்டது. அந்த மாதிரி கம்சனோடையும் சண்டை போடுறதுக்கு அவ மொத்த பேரும் பயந்துட்டு இருக்கேன். ஆகையால அப்போ வேற ஏதனா வழி இருக்க உபாயத்தினாலதான் கம்சனை அழிக்கிறதுக்காக அவெல்லாம் முயற்சிப்பான். ஜிதி விஷமஹா உத்ஜ பலா என பரா எயுகு சில பேர் உயிர் பிழைக்கணும்ன்றதுக்கோசரம் யுத்தத்துல அவெல்லாம் தோத்து ஓடி போயிட்டான், புறமுதுகிட்டு ஓடி போயிட்டான் சில பேர். சில பேர் என்ன பண்றான், ஒன்னண்டியே கை கூப்பிண்டு அந்த பிராஞ்சலி அப்படியே கை கூப்பிண்டு அப்பா என்ன விட்டுடுப்பான்னு சொல்லி நம்மள்டையே கேட்கிற சில பேர் அந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு பண்றான். இன்னும் சில பேர் என்ன பண்றான் அப்படின்னா ஒன்னிடத்துலயே சரணாகதி பண்றான், அப்பா நீதான் என்ன காப்பாற்றணும்னு சரணாகதி பண்ண பண்றான். அப்ப நீயும் சரி போனா போயிட்டு போறதுன்னு அவளை எல்லாம் விட்டு விடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கச்சே இந்த தேவதைகளுடைய முயற்சின்றது இருக்கு. அந்த முயற்சி எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். நம்மளை அழிக்கணும்ன்ற அந்த முயற்சி அவளுக்கு இருக்குதான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால ரஜோகுஷா கிம் ஹரிணா சம்பூ நாபாவனோ குசாம் கிம் கஷேமசூரை விபுதை அசயுக விகத்தனை கிமிந்திரேணால்பவீர்யேண பிரம்மணாபா தபஸ்யதாம் தாபி தேவா ஸ்தாபத்யாஹ நாபேட்சா இதி பன்யஹே. இந்திரன் முதலியவர்கள்லாம் கூட உன்னுடைய பராக்கிரமத்துக்கு எதிராக நிற்க முடியாதவா, அவள்லாம் அல்பவீரியாளர்களாக இருந்துருக்க. ஆகையால இவெல்லாம் உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்றான்னாக்க அதுக்கு மூலமா இருக்கிறது பெருமாள் தான், விஷ்ணுவாக தான் இருக்க முடியும். ததஸ்தன் மூலகனே நீங்காஸ்மான் அனுவிரதானு யதாவோபயோங்கே சமுட்சே சமுபேட்சிதோ நிருபி நசக்கியதை ரூடபத சிகிச்சிதும். இப்ப இந்த சமயத்துல என்ன பண்ணணும்னாக்க நம்மளுடைய அழிவுக்காக ஒருத்தன் பிறந்திருக்கான்னு ஒரு சமாச்சாரம் வந்துடுத்தோம்னாக்க நாம் ஒட்டுமொத்தமாக இந்த அழிவுக்கு காரணமாக இருக்கிறது எல்லாவற்றையும் அழிச்சு விடணும். இதை போனா போயிட்டு போறதுன்னு வளர விடக்கூடாது. இதுக்கு மூலம் என்ன இருக்கோ அந்த மூலத்தை பார்த்து அதை நாம அழிச்சு விடணும்னு மந்திரிமார்கள்லாம் அவளுக்கு கம்சனுக்கு உபதேசம் பண்றான். எப்படின்றத பார்ப்போம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, நம்ம சரீரத்துல ஒரு வியாதி வருது, சின்ன வியாதியாட்டம் தோன்றது. அந்த வியாதி வரச்சேயே நாம உபேட்சை பண்ணிட்டு சரி பரவாயில்ல இது என்ன பண்ணிட போறது அப்படின்னு வாய்மூண்டு இருந்துட்டோம்னாக்கா அதுவே ஒரு பெரிய வியாதியா அது அப்படியே நம்ம உடம்புல கணக்கு அது வேர் விட்டு நமக்கே ஒரு நாசத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு நிலை நமக்கு வந்துடும் அது. அதனால நாம இந்த வியாதி வரச்சே ஆரம்பத்திலேயே அந்த வியாதியை களையறதுக்கு உண்டான முயற்சியை நாம செய்யணும். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாதான் இருக்காவா உபதேசம் பண்றது, ஆனா விபரீதத்துல போய் உபதேசம் பண்றான். யதேந்திரிய கிராம உபேட்சிதான் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே ஏதோ ஒரு விஷயத்துல புலன்களை அடக்காமல் போயிட்டான்னாக்க அது எங்கேயோ கொண்டு விட்டுடும். இது விஸ்வாமித்திரர் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவர் தபஸ் பண்ணச்சே ஒரு சமயத்துல மேலக்கு வர ஒருவருக்கும் ஒரு சிவரா இப்படி எல்லாம் வரச்சே அதனால தன்னுடைய தபஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி எடறிடுத்துனாக்க மறுபடியும் அந்த நிலை வரத்துக்கு எவ்வளவு நாள் தபஸ் பண்ண வேண்டி போயிடும் அது. அந்த மாதிரிதான் இங்கேயும் ரிபுஹு மகான் பத்த பலோ நச்சால்யதே. எதிரியாக இருந்திருக்கிறவன அவன் ஆரம்பத்திலேயே அந்த முளையிலேயே கிள்ளி போட்டுடணுமே தவிர அவனும் வளர விடக்கூடாது. இது உனக்கு தெரியாது இல்லை நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்ற. மூலம் விஷ்ணுர்ஹி தேவானாம் எத்திர தர்ம சனாதனஹா. தேவானாம் மூலம் விஷ்ணு. இந்த தேவதைகளுக்கு எல்லாவற்றையும் எல்லாருக்குமே அதாவது இவா ரெண்டு பேருக்கும் ஒரு எதிரி தன்மைன்றது இயல்பாகவே இருக்கு. தேவதைகளுக்கு இவரை பிடிக்கல இவாளுக்கு பிடிக்காதுன்றது எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கிறது. அப்ப மூலம் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது யாருன்னாக்க விஷ்ணு.
அவர் தான் இருக்காருன்னா எத்ர தர்ம சனாதனா அப்படின்னு சனாதனா அப்படின்ற சப்தத்துக்கு தொன்று தொட்டு வந்துருக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது அநாதி நிதனாவிச்சின்ன சம்பிரதாய வேத போதித தர்மஹான்னு இவ்வளவு அர்த்தம் சொல்லணும் சனாதனகான்றதுக்கு அநாதி நிதனம் ஆதியோ அந்தமோ இல்லாததாக இருந்திருக்கிற தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் வேத போதித தர்மஹா அந்த சம்பிரதாயன்றது பழக்க வழக்கம் வேத போதித தர்மம் வேதத்தாலே இது தர்மம் என்று போதிதமாக இருக்கிறது இருக்க அதுதான் சனாதனமான தர்மம்னு சொல்லி சொல்றது இது தொன்று தொட்டு வருதுதான் இதை சொல்லி சொல்றது வேற ஏதோ சனாதனம்ன்றதுக்கு வேற அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுக்கு அப்படி இருக்கச்சே இது வர்ணாசிரமானுகுணமாகவும் இருக்கு எல்லா விதமான தர்மங்கள்னு வரச்சே பல விதமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை எல்லாமே எம்பெருமானுடைய அதீனம் எல்லாமே விஷ்ணுவனுடைய அதீனமாக இருக்கிறபடினால மூலம் விஷ்ணுர்ஹி தேவானாம் யத்ர தர்ம சனாதனஹா தஸ்ய பிரம்ம கோவி பிராஹ தபோ யஜ்ஞா சதட்சிணாஹா சரி அந்த பெருமாளுக்கும் மூலமாக இருக்கிறது விஷ்ணுவும் தேவதைகளுக்கெல்லாம் மூலம் அதுல ஒன்றும் சந்தேகமா இல்லை அதே மாதிரி அந்த பெருமாள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கேன்றதுக்கு பார்க்கச்சே பிராமணால் இடத்துல இருந்திருக்கு வேதத்துல இருக்கு மாடு பசுமாடு அந்த இடத்துல இருக்கு பிராமணால் கோபி பிராள் பிரம்ம பிரம்மன்னு சொல்றதுனால பிரம்மவித்துக்களாக இருந்திருக்கிறவன் தபஸ் பண்றவன் இப்படி எல்லாம் விஷ்ணோகோ மூலம் அது எம்பெருமானுக்கும் மூலமாக இருந்திருக்க இவாளிடத்தெல்லாம் பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்கு இப்ப இவாளை அழிச்சமானாக்கா தர்மத்துக்கு நாசம் ஏற்படும் பெருமாளுக்கே ஒரு அழிவு ஏற்படுத்திட்டதா அவ நினைச்சுக்கலாம் நாஸ்திகள் நினைச்சிருக்கலாம் கோபிராமணேபியா சுபமஸ்து நித்தியம்னு பிரார்த்தனை பண்ற ஏன் கோபிராமணேபியா சுபமஸ்து நித்தியம்னு பிரார்த்தனை பண்றன்னா தர்மத்துக்கு மூலமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் தான் தனக்கு மூலமாக நினைக்கிறது இந்த பசுவையும் பிராமணாலையும் வேதத்தையும் தபஸ்விகளாக இருந்திருக்கிற மகர்ஷிகளையும் தான் ஆகையால இவாளுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படணும்ன்றத நாம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க அது பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும் பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டதுன்னா சகல க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றதுதான் வாஸ்தவமான விஷயம் இப்ப அசுராளாக இருந்திருக்கிற கம்சன் முதலானவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறவ தேவதைகள் தேவதைகள் எல்லாருக்கும் மூலமாக இருந்திருக்கிறவர் பெருமாள் விஷ்ணு அந்த விஷ்ணுனுடைய பராக்கிரமம் நம்மளிடத்துல பரவாமல் இருக்கணும்னாக்க எங்கெங்கெல்லாம் கோ பிராமணன் பிரம்மவித்துக்கள் வேதம் இதெல்லாம் இருந்திருக்கோ அந்த இடத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு பார்க்கணும் அதுதான் போறோம் அது பண்ண போறோம்னு சொல்லி சொன்னார் விப்ராங்காவஸ்ட வேதாச்ச தபஸ்தத்யம் தமசிரமா ஸ்ரத்தாதயா திதிக்ஷாச்ச கிருதவஸ்ட ஹரேஸ்தனோ பெருமாளுடைய சரீரமாக திகழ்கின்றதான் யாரெல்லாம்னா பிராமணாள் விப்ராக காவக பசுமாடு வேதாச்ச தபஸ்து சத்தியம் தமஹா சமஹா புலனடக்கம் மானசிகமான புலனடக்கம் பாக்கியமான இந்திரியங்களுடைய அடக்கம் ஸ்ரத்த நல்ல விஷயத்துல ஒரு ஸ்ரத்த தய பிறருக்கு வர கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற எண்ணம் தய திதிக்ஷா இந்த சம்சாரத்தை தாண்டணும்ன்ற எண்ணம் வேதம் அதாவது யாகங்கள் இது எல்லாமே ஹரே ஸ்தனுஹு எம்பெருமானுடைய சரீரமாக கருதப்படுகின்றன இவை எல்லாமே இப்ப இதெல்லாம் அழிச்சாக்கா பெருமாளுக்கு ஒரு கஷ்டத்தை நாம ஏற்படுத்துற மாதிரி இது நாஸ்திகளுடைய ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் அகங்காரத்தோடு யாரெல்லாம் இருக்காளோ யாரெல்லாம் நாஸ்திகளா இருக்காளோ அவதான் வேதத்தை பழிப்பான் அந்த எம்பெருமான பழிப்பான் இதெல்லாம் பண்ணுவான்னா சர்வ சகி சர்வசுராத்யட்சா யசுரத்வீட்டு
गुहाचरः तन्मूला देवता सर्वाः ईश्वरा सचतुर्मुखाः ஆகையில பெருமாள் தான் எல்லாருக்கும் காரணமாக இருந்துருக்க இந்த தேவதைகள் எல்லாமும் அந்த பெருமாளை சார்ந்து தான் இருந்துருக்க ஆகையால என்ன பண்ணணும்னாக்க அயம் ஹி தத்வதோபாயஹ நமக்கு எதிரியாக இருக்கிறவாளை அழிக்கிறதுக்கு உண்டான உபாயம் என்னன்னு கேட்டேன்னாக்க எது ரிஷீனாம் சிம்சனம் பிராமணால ரிஷிகளை இவாளெல்லாம் தபஸ்விகளாக இருக்கிறவாளெல்லாம் ஹிம்சை பண்றது இருக்க அதுதான் நமக்கு இப்ப பண்ண வேண்டிய காரியம்னு துர்மந்திரிகளாக இருந்திருக்க கம்சன் இடத்துல சொல்லி சொல்றானா பிரம்மஹிம்சாம் ஹிதம் மேலே காலபாசா விரதோசுரஹாம் சந்திஷ்ய சாதுலோகஸ்ய கதனே கதன பிரியாம் காமரூபதரான் காமரூபதரான் திக்ஷு தானவான் கிருஹமாவிசத்து தேவை ரஜ பிரகிருதயா தமசாரூடதே ததாம் ततां विद्वेषमाचरुः आरादागतमृत्यवः அப்ப யாரெல்லாம் பிராமணால பழிக்கிறாளோ யாரெல்லாம் பெருமாளை பழிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மிருத்தி ரொம்ப சமீபத்திலேயே இருக்கு அழிவு சமீபத்துல இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் தர்மத்தை பழிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மிருத்தி ரொம்ப சமீபத்துல இருந்துட்டு இருக்கு அவெல்லாம் ரஜ பிரகிருதிகளாகவும் தம பிரகிருதிகளாகவும் இருந்திருக்கா பெருமாளை பழிக்கிறதுன்னு சொன்னா பெருமாள் சேர்த்து கட்டினேருனாக்கா ராமர் சேர்த்து கட்டினேருனாக்கா ராமர் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டான்னாக்கா அது அர்த்தக்ஷணத்திலேயே அவளுக்கு ஒரு மிருத்தி வரதான் போறது அது வராது போறது இல்லை அவ எங்க எந்த நரக்கத்துல எப்படி அல்லாடின் இருக்காளோ நமக்கு தெரியாது இப்படி சொல்றவாள்லாம் ஆகையால யாரெல்லாம் நாஸ்திகளாக இருந்திருக்காளோ அவளுக்கு தான் பிராமணால பழிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் அவளுக்கு தான் இந்த எம்பெருமான் விஷயத்துல தவறான எண்ணங்கள் வரும் அவளுக்கு தான் இந்த தபஸ்விகளையும் தர்மத்தையும் பழிக்கணும்னு எண்ணம் வரும் ஆகையால இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க இவ கம்சன் சொல்ற மந்திரிகள்லாம் சொல்ற பிராமணால் தபஸ்வி பசு இவை எல்லாத்தையும் நீ ஹிம்சை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாளாம் ஆனா அவ ஒரு விஷயத்த அவ புரிஞ்சுக்கல ஆயுகு ஸ்ரீயம் யசகா தர்மம் லோகான்னு ஆசிஷ ஏவச்சான்னு இவாளுக்கு ஒரு அழிவுன்றது எல்லா விதமான அழிவும் இவாளுக்கு ஏற்படும் யார் இப்படி பண்றாளோ தபஸ்விகளையோ பிராமணாலையோ பசுவையோ ஹிம்சை பண்றவாளாக தர்மத்தை பழிக்கிறவர்களாக யார் இருக்காளோ அவளுக்கு ஆயுஷுக்கு ஒரு அழிவு ஏற்படும் அவளுடைய ஸ்ரீ அவளுக்கு செல்வத்துக்கு அழிவு ஏற்படும் புகழுக்கு அழிவு ஏற்படும் தர்மம்ன்றது அவளிடத்துல இல்லாத போயிடும் ஆகையால யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டா அனுகிரகம் பண்ண மாட்டா அவளுக்கு இவளுக்கு மொத்தம் நாசம்தான் ஏற்படும்னு இந்த இடத்துல சொல்ற இது பண்ணா கம்சனுடைய துர்மந்திரிகளோ விபரீதமாக உபதேசம் பண்றா அவளுக்கு தங்களுக்கும் ஒரு நல்ல காலம் இல்லாத போயிட்டு அப்படின்னால இப்படி விபரீதமான விபரீதமான ஒரு இத சொல்லிருக்கா இப்போ இந்த கம்சனுடைய நிலைய சுவாமி தேசிகன் சாதிக்கிற அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுறேன் ஜடமதி சஜனார்தனமாயையா விஹசித त्रपया जनितं व्यथः अपकृतं वसुदेव ममोचयते दयितया सह दिन विलापया கம்சன் என்ன பண்ணா வசுதேவரையும் தேவகியையும் அவ ரெண்டு பேரையும் விடுவிச்சுட்டான் ஏன்னா மூட புத்தி கம்சன் வந்து அதாவது பகவானுடைய மாயினால பரிகாசம் பண்றான் என்ன பரிகாசம்னாக்க அதாவது பெருமாள் அனுப்பிய மாயையே தன்னால வெல்ல முடியல நான் எங்க போய் பெருமாளை எங்கேருந்து நான் ஜெயிக்கிறதுன்னு ஒரு பரிகாசம் மாதிரி இருந்துட்டு இருக்கு இன்னும் கேட்டா அதனால என்னாச்சு நம்ம தங்கைய போய் தேவகிய போய் என்னத்துக்கோசரம் இந்த சிறைச்சாலையில நாம போட்டோம்னு எல்லாம் ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருதான்
சரி போனா போட்டுன்ட்டு அவ ரெண்டு பேரையும் விட்டுட்டானா ஆனா கிமபி சிந்தி தபாகதமன்யதா கிமிதமித்யவசாதுபஜாதயா விஷவிதூஷிதமேயேவ மனிஷயா முஹுரதூயத மோஹவிசேஷ்டிதா நாம ஒண்ணு நினைச்சோம் அது ஒண்ணு நடக்கிறது நாம என்ன நினைச்சோம் கிமபி சிந்திதம் ஆகதம் அந்யதா இந்த சிறைச்சாலையுள்ள தேவகியையும் கம்சனையும் இந்த தேவகியையும் வசுதேவரையும் நாம போட்டுட்டோமானாக்க நம்மள மீறி எந்த குழந்தையும் வெளியில போகாது எதுவும் வராதுன்றது நாம நினைச்சோம் ஆனா நடந்தது வேறையா இருக்கு நாம நினைச்சது ஒன்றும் நடக்கிறது வேறையா இருக்கு கிமிதமி யவசா துபஜாத்தையா இப்படி வந்ததேன்னு சொல்லிட்டு இதனால என்ன பண்ணார் அப்படின்னா விஷவிதூஷிதேவ மனிஷயா முஹுரதூ யத மோக விசேஷ்டிதா விஷவிதூஷிதேவ மனிஷயா இந்த விஷம் தேண்டின ஒரு தோஷத்தினால வரக்கூடிய அந்த சிந்தையினால அந்த கம்சன் மேல மேல கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற பரிபபூவ சுகோப விதிஷ்மையே பரிஜஹாச ஹரிம் பிரசகர்ஜத பரிணதேன பவந்தரவாசன கிரக குணேன பஜன் பவிதம் யதாம் பரிபபூவ சுகோப விதிஷ்மையே இந்த ஜென்மம் முன்ஜென்மத்துல பண்ண பாபத்தினுடைய வாசனையினால அந்த ஆக்கிரகத்தினால என்ன பண்ணான்னா அந்த பெருமாள் பகவான திரஸ்காரமாக பேசினா கோச்சிண்டு பேசினா பரிகாசம் பண்ணிட்டு பேசுறது இதெல்லாம் தான் பரிகாசம் இது போய் ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்கறதெல்லாம் பரிகாசம் இது கம்சனுக்கும் இவாளுக்கும் இப்படி பேசுறவாளுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றதுக்காக தான் சொல்ற இப்படி இவாள்லாம் பேசுறாளாம் இது கம்சன் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருந்தான் ஆனா இது வரைக்கும் மதுரையில் நடந்த விருத்தாந்தம் இங்க நடக்க போற விருத்தாந்தம் என்ன அப்படின்னா நந்தகோகுலத்துல இருக்கக்கூடியது என்ன பெரிய சந்தோஷம் இன்னைக்கு விஜயதசமியில நல்ல விஷயத்த சொல்லி முடிக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் விகத கன்யகையா ஜயசோதயா நியதி சம்பிருத நிர்பர நித்ரயா சிரசமாகத ஜாகர யாந்திகே ஹரிரபத்ய அதிருஷ்யத தன்யயா யசோத பிராட்டி ஒரு பெரிய தூக்கத்துல இருந்துருக்கா அந்த முழிச்சு பார்க்கறான் தனக்கு ஆண் குழந்தை பிறந்துதான் பெண் குழந்தை பிறந்துதான்னு தெரியல ஆனா பக்கத்துல பார்க்கறா பார்த்தா குழந்தை பிறந்திருக்கு அந்த பார்த்தா ஆச்சரியமா ஒரு குழந்தை ஸ்வர்ண விக்கிரகமாட்டம் இருக்கு ஆண் குழந்தையா இருந்துருக்கு சிரசமாகத ஜாகர யாந்திகே ஹரிஹி அபத்யம் அதிருஷ்யத சாட்சாத் பெருமாளே தனக்கு குழந்தையா பிறந்திருக்கிறத பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துருக்கான் யாருமே எல்லாருமே இஎம் சீதா மம சீதான்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே அந்த குழந்தைய சொல்லச்சு அந்த பெண்ணை இந்த பெண்ணை நாம பாவிக்கிறோம் அப்பாவா இருக்கிறவா எல்லாருமே பாவிக்கிறது என்னன்னா இந்த பொண்ணு கன்னிகையா இருக்கு இந்த பொண்ணு சீதைன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையா வரவர் விஷ்ணு ஸ்வரூபமாகவும் நாம பாவிச்சுதான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாவும் தனக்கு பறக்கிற ஒரு குழந்தைய பெருமாளே கண்ணனே அவதாரம் பண்ணிருக்கிறதா கண்ணனே தான் எல்லாருமே நினைக்கிறா அந்த மாதிரிதான் யசோத பிராட்டியும் நினைச்சாலும் தனக்கு கண்ணனே பெருமாளே சாட்சாத் ஹரியே இந்த இடத்துல குழந்தையா பிறந்திருக்கான்னு நினைச்சாலாம் யதவ புத்த நிராகுல நீதி முனிகணை ரதுநாபி விமிருக்யதே ததிதமாக மமௌலி விபூஷணம் விதிவசாத பவத்ரஜ பூஷணம் சுவாமி தேசிகனுடைய வார்த்தைகள்லாம் அற்புதமாக இருந்துருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா மகர்ஷியினுடைய வார்த்தை எல்லாம் ரெண்டா செகண்டரி ஆயிடும் போல இருந்துருக்கு இங்க என்னன்ன எத்தனையோ எத்தனையோ பேர் எவ்வளோ எவ்வளோ பேர் தபஸெல்லாம் பண்றா அவளுக்கெல்லாம் சாட்சாத்காரன்றது ஆகல மிகவும் வேதத்துக்கு பூஷணமாக இருந்துருக்கிறவர் நான்வரைகள் தேடியோடும் செல்வனாக இருந்துருக்கிறவர் அந்த எம்பெருமான் அவர் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இந்த இடைச்சேரிக்கு அந்த கோகுலத்துக்கே ஒரு பூஷணமாக ஆயிட்டேருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் எல்லாரும் அந்த திருவாயிர்பாடியில் இருந்தவா எல்லாரும்னு அந்த திருவாயிர்பாடியில் இருக்கிற நிகழ்ச்சியை சொல்கிற
இதனுடைய விஸ்தாரம் தான் பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தம் முழுக்க. இதை அடுத்த உபன்யாசத்திலேருந்து பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். இந்த விஜயதசமி நன்னாளில் நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவசே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.